वेलकम टू ब्लू मैक्स इन द वीडियो ला पाके बोलते बताइए नम्बर टेंथ ला वंदे द 7.2 एक्सरसाइज अदर वंदे थर्ड प्रॉब्लम फर्स्ट पार्ट करला सो द क्वेश्चन गुला पोय ला वांगा इफ द सर्कमफेरेंस ऑफ ए कोनिकल वुडन पीस इज 484 सेंटीमीटर देन फाइंड इट्स वॉल्यूम व्हेन इट्स हाइट इज 105 सेंटीमीटर सो इला पाथिंग ना नमक्कु கோனிக்கல் பொறுத்த தட் இஸ் கோடு பொறுத்த வரைக்கும் ஒரு ரேடியஸ் தேவைப்படும் அண்டு ஹைட்டு தேவைப்படும் இல்லையா ஹைட்டு டைரெக்டாக கொடுத்தாச்சு நமக்கு ரேடியஸ் மட்டும் கொடுக்கல அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ கோனிக்கல் உடன் பீஸ் அப்போ என்ன ஆச்சுன்னா கோனுடைய பேஸ் என்ன இருக்கும் சர்க்கிள் இருக்கும் சர்க்கிள் அப்படி சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்மில் தான் இப்போ போட போகிறோம் நம்ம ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்தாச்சு 484 கொடுத்தாச்சு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ கோனிக்கல் உடன்னா பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் வந்துடும் ஏன்னா பேஸ் வந்து நம்மளுக்கு என்ன கீழே சர்க்கிள் தானே இருக்கும் ஸோ பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் வந்து 2πr போடுறோம் ஈக்குவல் டு 484 ஃபைனுடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க 22/7 அதன் பிறகு ஆர் இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு மல்டிபிள் இருக்கிற டேம்லாம் அந்த பக்கம் போனால் டிவிஷனில் வந்துடும் டிவிஷனில் இருக்கிற டேம்லாம் அந்த பக்கம் போனால் மல்டிபிளேஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 டிவிஷனில் இருக்கா இந்த பக்கம் வரும்போது மல்டிபிளேஷன் ஆகிடும் 2 × 22 இது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா டிவிஷனில் கொண்டு வந்து நீங்கள் கேட்கல சார் மல்டிபிளேஷன் இருக்கே கீழே வந்தால் டிவிஷன் அப்படி கிடையாது மேலே பார்க்குறப்போ 2 × 22 இந்த ரெண்டுத்துக்கு ரிலேஷன் பார்க்குறப்ப ஹோல் நம்பராக எடுத்து அப்படியே கீழே இறக்கணும் நீங்கள் ஏன்னா இங்கே வந்து இன்ட்டு மல்டிபிளேஷன் இருக்கு இல்லையா சரி அடுத்து ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா 2 டேபிள் அடிக்கிறோம் 2 டேபிள் அடித்தோம்னா 4ல 2 டைம்ஸ் வரும் 8ல 4 டைம்ஸ் 2 வரும் 4ல 2 டைம்ஸ் 2 வரும் அகெயின் இந்த 22ல என்ன பண்ணுறோம் 2 டேபிள் அடிக்கிறோம் இந்த 242 2 டேபிள் அடிக்கிறோம் ஸோ 22ல 11 டைம்ஸ் 2 வந்துடும் இந்த 2ல பார்த்தா 1 டைம் 4ல பார்த்தா 2 டைம் 2ல பார்த்தா 1 டைம் ஸோ 2 டேபிள் அடித்தாச்சு அகெயின் இந்த 11 டேபிள் அடித்தோம்னா 11 சார் 121 வந்துடும் தட் இஸ் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 77 ஸோ நமக்கு ஃபைன் பண்ண வேண்டியது கோனுக்கு தேவையான ஹைட்டு கிடைச்சாச்சு ஹைட்டு கிடைச்சாச்சு ரேடியஸ் இதில் நம்ம டெரிவ் பண்ணிட்டோம் ஹைட் வந்து கிவன் அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ வால்யூம் ஆஃப் எ கோன் என்ன ஃபார்முலா 1/3 πr² h இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆர் என்னது 77 ஸ்கொயராக இருக்கிறனால 77 × 77 போட்டுங்க ஹைட் வந்து 105 அது அப்படியே 105 போட்டுட்டு 3 டேபிளில் ஃபஸ்ட்டு இதை அடிச்சிக்கலாம் ஸோ 3 டேபிள் அடிச்சோம்னா 10ல் எத்தனை வரும் 3 டைம்ஸ் வரும் ரிமைனிங் 115 வந்துடும் 15ல் வந்து 15 வந்து என்ன பண்ணலாம் 5 டைமு 15 போட்டாச்சு அகெயின் 3 டேபிள் அடித்தோம்னா என்ன வரும் நம்மளுக்கு 5 × 3 = 15 ஸோ 5 வந்தாச்சு 22 × 77 × 77 × 5 மல்டிபிளேஷன் பண்ணோம்னா 6 × 5 = 2190 ஸோ வால்யூம்க்கு வந்து என்ன பண்ணுவோம் 3 டைமென்ஷன்றதால சென்டிமீட்டர் க்யூப் போட்டுருவோம் இது புரியுதா பாருங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ கோனிக்கல் உட்டுன்னா கோனிக்கல் உட்டில் ஆக்சுவலாக என்ன இருக்குது நம்மளுக்கு கோனிக்கல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து சர்க்கிளாக இருக்கும் அப்போ இதுக்கு தான் அதுதான் என்னுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 2πr சர்க்கிளுடைய பெரிமீட்டர் சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம் 9th 2πr இஸ் ஈக்குவல் டு அது என்ன வேல்யூ கொடுத்தாங்களோ அதுலேருந்து ஆரை ஃபைன் பண்ணிவிடுங்க ஸோ இதில் ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6.2190 சென்டிமீட்டர் க்யூப் புரியுதுங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதில் வந்து 6th ப்ராப்ளம் பார்த்துடலாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச சீக்கிரம் போட்டு வந்துடுவோம் சம்சார் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் கொடுத்தாச்சு அதாவது 2 கோனுடைய வால்யூம்ஸ் இந்த வால்யூம்ஸ் ஆஃப் 2 கோன்ஸ் ஆஃப் சேம் பேஸ் ஸோ பேஸ் சேமாக இருக்குன்னா ரேடியஸ் நம்மளுக்கு என்ன ஈக்குவலாக தான் இருக்குது அதாவது ரேடியஸ் ஆர் ஈக்குவல் இங்கே சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை எவ்வளோ கொடுத்துருக்காங்க வால்யூம் வந்து ஃபஸ்ட்டு க்யூபுக்கு கோனுக்கு வந்து 3600 சென்டிமீட்டர் க்யூப் செகண்ட் கோனுக்கு வந்து 5040 சென்டிமீட்டர் க்யூப் இதில் இன்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் ரேடியஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சேம் பேஸ் ரேடியஸ் அந்த பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா R1 R2 நம்மளுக்கு வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கலாம் சரியா அது ஈக்குவல் டு R2 கூட வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கு நம்மளுக்கு சரி நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேர் வால்யூம்ஸ் என்ன ஃபார்முலா போடுவோம் 1/3 πr² hன்னு போடுவோமா கோனுக்கு 2 கோன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கோனுக்கு வந்து R1 போடுங்க ரேடியஸு
செகண்ட் கோணு வந்து ஹைட்டு ஒன்றுன்னு போடுங்க. செகண்ட் 1/3 பை ஆர் டூ ஸ்கொயர் ஹெச் டூ. ஸோ ஃபஸ்ட்டு கோணுக்கெல்லாம் ஆர் ஒன் ஹெச் ஒன், செகண்ட் கோணுக்கெல்லாம் ஆர் டூ ஹெச் டூ. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டுமே ஆர் ஒன் ஸ்கொயரும் ஆர் டூ அடிச்சிடலாம், பிகாஸ் ரேடியஸும் ஒன்று ரேடியஸ் ஒன்று ஈக்குவல் தானே. ஸோ 1/3 பை ஆர் ஒன் ஸ்கொயர், 1/3 பை ஆர் டூ ஸ்கொயர், அது ரெண்டுத்துக்கும் ஆர் வேல்யூ போட்டிருக்கோம் பாருங்கள். ஆர் ஒன்றுக்கு ஆர் போட்டாச்சு, ஆர் டூக்கு ஆர், அப்போ ஈவனாக அடிச்சிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது நம்மளுக்கு, ஹைட் 1/2. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு கோர்னுடைய வால்யூம் 3600 போட்டுருவோம், செகண்ட் கோர்னுடைய வால்யூம் 5040. இதை ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதன் பிறகு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் டேபிளில் ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கேன் சரிங்களா. இது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் முடிஞ்சால் கூட எடுத்தோன்னே 8 டேபிளில் அடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4 டேபிள் அடித்தா 1, 2, 6 வருது. அகெயின் 3 டேபிள் அடித்தோம்னா 4th வருது. அகெயின் இதை வந்து 3 டேபிள் மறுபடியும் அடிச்சிருக்கேன், ஃபைனலாக 7 டேபிள். புரியுதான் பாருங்க, நான் அடித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இதுவாக மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன டேபிளில் போகிறோன்னா 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆச்சுலா 4 டேபிள், அதன் பிறகு 3 டேபிள், 3 லாஸ்ட்டில் 7. அதை கேன்சல் பண்ணி தனியாக அடித்து எழுதி பாருங்கள், ஐடியா வந்துடும். ஸோ நமக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது, ஹைட் 1/2, ஹைட் 1/2 இஸ் ஈக்குவல் டு 5/7. அதை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஃபைன் த ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ், தட் இஸ் ஃபஸ்ட்டு கோர்னுடைய ஹைட்டோ செகண்ட் கோர்னுடைய ஹைட்டோ என்ன ரேஷியோவில் இருக்குது. என்ன ரேஷியோவில், 5:7 ரேஷியோவில் இருக்குது. அது புரியுதா பார்த்துங்க. இதை கேன்சல் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, தனியாக அடிச்சுட்டு உங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு என்னென்ன டேபிளில் கேன்சல் பண்ண முடியுதோ, என்னென்ன டேபிளில் கேன்சல் பண்ண முடியுதோ அழகாக கேன்சல் பண்ணிங்க, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். நான் நெக்ஸ்ட்டில் ஒரு கன்வீனியன்ட்டுக்காக 4 டேபிள், 3 டேபிள், ஒரு ஃபைனலாக 7 டேபிள் வந்துருக்கு. நீங்கள் எடுத்தவொன்னே 8 டேபிள் அடிக்கலாம். 8 டேபிள் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ்டு ஃபார்ம் வரும், பட் அதனால் டைம் கொஞ்சம் இதாக மாதிரி இருக்கும், பார்த்து போய் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது புரியாத பாருங்கள், டவுட்னா நம்ம பார்த்துக்கலாம் அதில். ஓகே, ஸோ அதே எக்ஸசைஸில் 7th ப்ராப்ளம் பார்ப்போம். இதில் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பியரை பற்றி. ஸோ ஸ்பியரை பற்றி நமக்கு ஒன்றும் நோ டவுட், ஸ்பியரில் ஒரே ஒரு ஒரு குவான்டிட்டி தான், ஆக்சுவலாக ஒரு காம்பனண்ட் தான், என்னது, ரேடியஸ் மட்டும்தான் இருக்கும். இஃப் த ரேஷியோ ஆஃப் ரேடியை, ஃபூர் அண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்களா, ரேடியை ஆஃப் 2 ஸ்பியர், ஃபஸ்ட்டு ஸ்பியர் என்ன டைம், 4 டைம்னா, செகண்ட் ஸ்பியருடைய ரேடியஸ் என்ன டைமில் இருக்குது, 7 டைமில் இருக்குது. ஸோ ரேடியஸ் 4:7னா தர் கரஸ்பாண்டிங் வால்யூம்ஸ், அதனுடைய வால்யூம் எத்தனை ரேஷியோவில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்குற ரேடியஸை R1:R2. ஸோ R1 வந்து 4 எடுத்துங்க, R2 7 எடுத்துங்க. இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு R1 வால்யூம் தனியாக கண்டுபிடிக்கணும், செகண்டுக்கு R2 வால்யூம் தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி ரேஷியோ ஷேப்பில் எழுதணும்னா சம் ஓவர். ஒன்றும் இல்லை, நத்திங். ஃபஸ்ட்டு R1 யூஸ் பண்ணி ரேஷியோ ஆஃப் ஸ்பியர், ஸ்பியருக்கு என்ன வால்யூம் போட்டு போகிறோம், 4/3 பை R1 3 ஈஸ்ட்டு 4/3 பை R2 3 ஈஸ்ட்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு நார்மலாக, இதில் ஒன்றும் பார்த்துங்க, A:B அப்படின்னு போகிறோம்னா என்ன அர்த்தம்னா, இது ஈஸ்ட்னா A/B வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரேஷியோ என்ன பண்ணிடுறேன், டிவிஷனில் எழுதியாச்சு. இங்கே காமனாக முடியாது, பிஃபோர் கோயிங் டு புட்டிங் R1 R2 வேலைக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, என்னென்ன கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணி. ஸோ எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, R1 3 by R2 3. R1 என்ன எடுத்துருக்கோம் நம்ம இதில், 4, R2 வந்து 7. ஸோ கியூப்ன்றதுனால 7 டைம் போட்டுருங்க, 4 × 4 = 64, 16 × 4 = 64, 7 × 7 = 49, 49 × 7 = 343. ஸோ ரொம்ப சிம்பிள் சம் இது, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ரேடியஸ் வந்து ரெண்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, என்னது, ஃபஸ்ட்டு ஸ்பியரோட ரேடியஸ் 4, செகண்ட் ரேடியஸ்னுடைய ஸ்பியர் 7. ஸோ வி டேக் R1 = 4 அண்ட் R2 = 7. கரஸ்பாண்டிங்காக அதனுடைய வால்யூம், வால்யூம் மற்ற என்ன பண்ணுறோம், ரேஷியோன்றதுனால டிவிஷனில் போட்டுக்கிறோம். டிவிஷனில் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு ரேஷியோ டைப்பில் மறுபடியும் எடுத்து எழுதுங்க. இதுதான் இந்த சம்னுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ அதே எக்ஸசைஸில் 7.2 நம்ம என்ன பண்ணுறோம்னா, 8th ப்ராப்ளம் பார்க்குறோம். இதில் கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தான் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க, அது நம்ம ரெண்டு விதமாக போடலாம். இது இப்போதைக்கு இந்த டைப்பில் பார்த்து போனோம்மா, நெக்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷார்ட்டாக போட முடிச்சுன்னா மாற்றி போடுறேன். ஒரு சாலிட் ஸ்பியரும் எ சாலிட் எமிஸ்பியர் ஹாவ் ஈக்குவல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நமக்கு வந்து இதில் ஒரு சாலிட் ஸ்பியர்னுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஹெமிஸ்பியர்னுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும்,
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது கொடுத்துருக்காங்க நமக்கு, ஒரு ஓவரால் டோட்டல் ஸ்பியர் ஆச்சுலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்லாம். அதில் இன்னொரு க்ளூ என்னென்னா, அந்த ஃபுல்லு ஸ்பியர்னுடைய வால்யூம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஹெமி ஸ்பியர்னுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல். அப்போ ஒன்றும் இல்லை, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியருங்கிறது எக்ஸ்னு எடுத்துக்கலாம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமி ஸ்பியரும் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியருக்கான நார்மலாக டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியர் என்ன 4πr² போடுவோம், ரெண்டு இங்கே இருக்கிறதுனால ரேடியஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அதை 4πr² இஸ் ஈக்குவல் டு அந்த வால்யூமை எக்ஸ்னு எழுதிக்கிறோம். செகண்ட் ஹெமி ஸ்பியருக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதை பாதியாக டிவைட் பண்ணிவிடுவாங்க, 2πன்னு வரும், 2πr² வரும். அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு இருக்கு இல்லையா, πr². ஸோ அதை ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 3πr² ஹெமி ஸ்பியர்னுடைய சர்ஃபேஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 3πr² வரும். இது ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா r² இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் சேம் தான். அப்போ இதே எக்ஸ்னு வச்சுக்கிறோம், இதே எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா r² மட்டும் இங்கே ஸ்டாப் பண்ணிங்க, 4π மல்டிபிளாக இருக்குது, அதை அப்படியே கிரேட் பண்ணி டிவிஷனில் வந்துடும். இங்கே அதேமாதிரி 3π டிவிஷனில் கொண்டு வரலாம். நார்மலாக ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட். ஏர் ஆல்சோ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, ஸ்பியருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் சரிங்களா, ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியர் அதனுடைய வால்யூம். ஸோ ஸ்பியருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் அதனுடைய ரேஷியோ ஆஃப் வால்யூம் தான். வால்யூம் என்ன ஃபார்முலா, நார்மலாக ஹோல் ஸ்பியருக்கு வந்து 4π3πr²r³ வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன r³ வரும், இது வந்து பார்த்துங்க 2 கொஞ்சம் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். அதாவது ஹெமிஸ்பியருக்கு வால்யூம் என்ன வரும்னா, இதில் பாதி 2π3πr²³. ஸோ இது ரேஷியோவில் இருக்குது இல்லையா, அந்த ரேஷியோவில் இருக்கிறது என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து டிவிஷனில் எழுதிக்கலாம். ஸோ டிவிஷனில் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போகிற ஸ்டெப்பு நான் அப்படியே எழுதியிருக்கேன், 4π3πr³. அங்கே ரேஷியோவில் இருந்தது இங்கே டிவிஷனில் எழுதிருக்கோம், 2π3πr²³. இந்த டிவிஷன் 3 கேன்சல் ஆகிடும், இந்த 2 வந்து இந்த 4ல 2 டைம்ஸ், பையும் கேன்சல். ஃபைனலாக மிச்சம் இருக்கிறது 2r³ / r²³. r1க்கு என்ன வேலையை கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் x/4π. அதை என்ன பண்ணுறீங்க, 3 டைம்ஸ் போடுங்க. r2 ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், √x/3π, அதை 3 டைம் போடுங்க. இதில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த x அப்படி ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிடுங்க சரிங்களா, x ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். சிமிலர்லி இந்த ரூட்டுக்குள்ளே பை ரூட்டுக்குள்ளே போய் இங்கே 3 டைம் இருக்குது, இங்கே 3 டைம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1/√1/4 × √1/4. ஸோ ரூட் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 1/4. ஏன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரூட் நம்பரு இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, √a × √a, இது வெறும் ஏன்னு வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் நம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, a⁄2 எழுதுவாங்க, மறுபடியும் a⁄2. ஸோ a⁄2 சேமாக என்ன பண்ணுவாங்கன்னா பவரில் ஆட் பண்ணுவாங்க, ½. ஸோ என்ன வரும், a⁄1 ஆகிடும். இல்லைனா இப்போதைக்கு சிம்பிள் அப்படின்னா வச்சுக்கிங்கன்னா, √√நம்பர் சேமாக இருந்தால் ஒன்லி தட் நம்பர் மட்டும்தான் வரும். அப்போது 1/√4 × 1/√4 என்ன வரும்னா 1/4 ஆகிடும். இந்த 4க்கு ரூட் எடுத்தால் 2 வந்துடும். அதே மாதிரி தான் 1/√3 × 1/√3 என்னன்னா 1/3 வரும். இந்த 3க்கு ரூட் எடுக்க முடியாது, தட்ஸ் வை வி ஆர் ரைட்டிங் 1/√3. இந்த ரூட் டூவும் கேன்சல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் திருப்பினோம்னா 3√3 மேலே போயிடும், × 1/4. ஸோ என்ன ரேஷியோவில் வருது பார்த்தீங்கன்னா, இது 3√3 / 4 வருமா, டியூஷனில் இருந்த என்ன எழுதிக்கலாம், ரேஷியோவில் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய வால்யூம்ஸ் வந்து இந்த ரேஷியோவில் 3√3 / 4 அந்த ஷேப்பில் நம்மளுக்கு இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த